தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற இந்த வகை செடி உங்களுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை கொண்டு வராது ரஜனவிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் அல்லது வீட்டை சுற்றி இருக்கும் இடங்களில் மரம் செடி கொடிகளை வளர்த்தால் அது நமக்கும் நம் சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் நல்லது ஆயினும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில வகை செடிகளை நாம் வீடுகளில் அறவே வளர்க்கக்கூடாது மீறி வளர்த்தோம் என்றால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்றுதான் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன் எங்களின் பதிவுகளை இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே உங்களின் கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நமக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய செடிகளை பற்றி முதலில் பார்ப்போம் குறிப்பாக முற்கள் உள்ள செடிகளை வீட்டின் முன்புறம் வளர்க்கக்கூடாது அந்த வகை செடிகள் நம் வீட்டிற்கு எப்பொழுதுமே எதிர்மறை சக்திகளை கொண்டு வரும் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த வகை செடிகளின் மூலம் நமக்கு எளிதில் இரத்த காயங்கள் படவும் வாய்ப்புகள் உள்ளன அடுத்து வீட்டில் வளர்க்கப்படும் செடிகள் பட்டு போகுமாயின் அவற்றை உடனுக்குடன் அப்புறப்படுத்திவிட வேண்டும் இதை அப்புறப்படுத்த எந்த அளவுக்கு நாம் தாமதப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் பிரச்சனைகளாலும் கஷ்டங்களாலும் நாம் பெரிதும் பாதிக்கப்படுவோம் நமது சாஸ்திரத்தில் புனிதம் நிறைந்த செடிகள் என்று சில செடிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வரிசையில் முதலாவதாக இருப்பது துளசி செடியாகும் துளசி செடியை நாம் மிகவும் கவனமாகவும் பயபக்தியுடனும் பராமரிக்க வேண்டும் அப்படி துளசி மாடம் நம் வீட்டில் இருந்தால் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அதேபோல் வில்வ மரம் வீட்டில் இருந்தாலும் அதனை நாம் மிகவும் கவனத்துடனும் பக்தியுடனும் வளர்த்து வர வேண்டும் வில்வ மரம் சிவனுக்கு மிகவும் பிடித்த மரம் என்பதால் வில்வ மரம் வளர்க்கும் விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம் புளிய மரம் வீடுகளில் வளர்த்தோம் என்றால் அதன் வேர்கள் வீட்டை நாசப்படுத்தி விடுவதோடு நம் வீடுகளில் எதிர்மறை சக்திகளை இது நிறைந்திருக்க செய்துவிடும் பருத்தியும் அகத்தியும் நம் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடாது காரணம் இந்த இரண்டு செடிகளும் நம் வீடுகளில் இருக்குமாயின் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வறுமையையும் நாம் சந்திக்க நேரிடும் அடுத்ததாக அத்திமரம் அப்படி வீடுகளில் அத்திமரம் இருக்குமாயின் அங்கு ஒவ்வால்களின் தொல்லை அதிகமாகவே இருக்கும் இதற்கு முக்கிய காரணமே இந்த அத்திப்பழம் அவைகளுக்கு மிகவும் பிடித்தவை என்பதாலேயே மேலும் இப்படி வௌவால்களின் வருகையால் நாம் அடிக்கடி நோய்வாய்ப்படவும் நேரிடும் ஆக அத்திமரம் வளர்க்கிறீர்கள் என்றால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இறுதியாக முட்கள் நிறைந்த கள்ளிச்செடிகள் இந்த வகை செடிகள் வீடுகளில் இருக்குமாயின் தேவையில்லாத பிரச்சனைகளோடு துரதிர்ஷ்டமும் நம்மை ஆட்கொள்ள துவங்கிவிடும் ஆக வீடுகளில் செடிகளை வளர்க்க விரும்புபவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்